வந்தே பாரத் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நானும் போகணும்னு நினச்சேன், பட் நடக்கவே இல்லை. ஒரு வழியாக ஃபைனலாக திருப்பூர் டு சென்னை நான் ரீசெண்டாக போயிருந்தேன். ஒரு பர்சனுக்கு ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1200 பக்கம் வருது. இந்த ட்ரெயின் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகி திருப்பூருக்கு 6:35 ரீச் ஆகும், சென்னைக்கு 11:50 போயிடும். நான் போயிருந்தப்போ எந்த ஒரு டிலேவும் இல்லை, ஒரு 5 to 10 minutes அங்கே டிலே ஆச்சு, அவ்வளோதான். நம்மளோட சீட்டை தேடி கண்டுபிடிச்சி போய் உட்காந்தோடனே நம்மளுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக வாட்டர் பாட்டில், டீ அண்ட் பிஸ்கெட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே வித் ஆர் வித்தவுட் ஃபுட்டோட நீங்கள் புக் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். என்னதான் ட்ராவல் 5 hours இருந்தாலும் ஒரு இடத்துல நம்மளால ரொம்ப நேரம் உட்காந்துட்டு முடியாது, ஸோ ட்ரெயினை சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். ஸோ டாய்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயோ வேக்யூம் டாய்லெட்ஸ் தான் இருக்குது, ரொம்பவே க்ளீனாக இருந்தது. போத் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த வேக்யூம் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஃப்ளஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்க்கு தண்ணி வராது, நீங்கள் பயந்துடாதீங்க தண்ணி வரலன்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால நான் லைட்டாக பயந்துட்டேன், என்னடா தண்ணி வரலன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வாட்டர் வந்து அந்த சக் பண்ணும், ஸோ பயப்படாதீங்க. அண்ட் தென் டேப்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா சென்சார் பேஸ்டு டேப்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அண்ட் ரொம்ப நாளாகவே என்னோடய ஹஸ்பண்ட் வந்தே பாரத்தில் போகணும், அதுவும் எக்ஸிக்யூட்டிவ் ஷேர் காரில் தான் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு ஷேர் காரில் தான் டிக்கெட் கிடச்சிது. எக்ஸிக்யூட்டிவ் ஷேர் கார்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க சீட்டிங் எல்லாமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைரெக்ஷனில் நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைஸ் ஆல்சோ சிசியை கம்பேர் பண்ணும்போது ஈஸியில் கொஞ்சம் ஹையாக இருக்கும். நாங்கள் டிக்கெட் வித் ஃபுட்டோடு ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் என்ன ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா இட்லி, சாம்பார், வடை அண்ட் ஸ்வீட்டில் கேசரி கூட கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்தே பாரத்தில் வைஃபை இருக்குன்னு கேள்விப்பட்டேன், பட் வைஃபை ஆப்ஷன் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா அது அவங்களோட வெப்சைட்டில் இருக்க ஸோ ஒரு ஆப் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு சில ஹிந்தி இங்கிலீஷ் மூவிஸ் அந்த மாதிரி ரொம்ப ஆவரேஜான மூவிஸாக இருந்தது, ஸோ அது நோ யூஸ் நமக்கு. அண்ட் ஆல்சோ நம்மளோட சீட்டில் இருந்துகிட்டே சர்வீஸ் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது, நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், பட் யாரும் வரல, ஸோ தட் ஆப்ஷன் ஆல்சோ வேஸ்ட். ஸோ ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் அண்ட் ஒரு ட்ரிங்க் கொடுத்தாங்க. அண்ட் தென் ட்ரெயினில் டைம் பாஸ் பண்ண ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசின்ஸ் வச்சுருப்பாங்களே நம்மளோட சீட்டில். அண்ட் வைஃப் எல்லாம் சுத்தமாக கிடையாதுங்க, நம்மளோட சொந்த காசில் நெட் யூஸ் பண்ணி நம்ம நாமே என்டர்டெயின் பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் ஆன் டைமில் உங்களுக்கு போய் சென்னையில் விட்டு